தன்னுடைய பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டுக்கிட்டு அந்த குழந்தைகளோடு சேர்த்து அந்த பெற்றோர்களும் தங்கள் வாழ்நாள் முடுக்க சுமந்த ஒரு கனவு கலெக்டர். உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கனவுக்கு நனவாக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. யாருக்கு சாதகமாக இருக்கிறது, என்ன நடக்க போகிறது இந்த 2021 தேர்தல், விடை வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குமே தவிர அதுதான் ரிசல்ட்னு எந்த கருத்து கணிப்பும் இருக்காது. நீ சோன் விஜயன் முன்னாடியும் எல்லாரும் முன்னாடியும் சொன்ன ஒரு இது, 20 தொகுதியும் வட மாவட்டத்தில் ஸ்டாலின் அடிச்சிருவாரு, ஸ்டாலின் ப்ரோ வன்னியார் ஆண்டி ராமதாஸ்னு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி 20 தொகுதியிலும் ஸ்டாலின் ஜெயிக்கிறாருன்னு தேர்தல் களம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணேன். நாங்கள் ஏதாவது பேசி அது வம்பில் நாங்கள் மாட்டிப்போன்ற அந்த கருத்தும் நடந்தது. அதெல்லாம் அந்த கான்வர்சேஷன் எங்ககிட்ட பேட்டி எடுக்கும்போது நடந்தது உண்மைதான். ஸோ நடந்தது மாதிரி இழுபறியின் இடத்துல 15% 35% ஓட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்கே அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. வசந்தகுமார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இப்போவும் அந்த போலரைசேஷன் பாயிண்டில் தான் வடக்க நிற்குது. நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன், திண்டுக்கல் இடத்தில வச்சு அரசியல் பேசுகிறவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் அடிப்படை அரசியலை தெரியாதவங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தனித்தனியாக பிரிச்சிருக்கணும், 80% 80% அந்த ரேஷியோ வர மாதிரி பிரிச்சிருக்கணும் என்னோட கருத்து. ஆனால் மற்ற மக்கள் பார்வையில் வந்து ஏற்கனவே நீர்பூத்த நெருப்பாக இருந்தது. இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து அதை கொழுந்து விட்டு எரிய செய்திருக்குது. எஸ், இதில் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது பலமாக எப்படி சார்? இப்போ ஏன்னா ஒரு தனி சின்னத்தை வாங்கி போட்டிடுறாங்க, பானை சின்னம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் தான் நின்னா தான் கரெக்டாக இருக்கும்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அடையாள அரசியலுக்கு வந்து மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. குறிப்பாக திமுக அணி வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்ததுன்னா விடுதலை சிறுத்தைகள் எக்ஸ் -10% ஓட்டு தான் எடுத்தோம். வடக்க வந்து இதுதான் பொசிஷன். அடையாள அரசியலுக்குள்ள எதிர்ப்பு, பாமக கூட்டு இருக்கக்கூடிய கூட்டணிக்கான எதிர்ப்பு வந்து வடக்க பெரிய அளவில் எதிரொலிக்கும்னு நான் கருதுறேன். கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் வந்து இன்னும் மெரினா பீச்சை விட்டே வர காணல. ஐயோ பீட்டிங்களேன்னு நாங்கள் என்ன பேசன்னு இல்லை, நீங்கள் நாங்கள் இன்னும் அதைத்தான் பேசுவோம் கருணாநிதியெல்லாம் இறந்துட்டாங்கிற நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம்னு நிறைய விமர்சகர்கள் வந்து நாட்டில் இருக்கிறாங்க. பட் 98 ஜெயலலிதா வந்து வேற ரெண்டு இஷ்யூஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நானும் மாதேஷும் பல நிகழ்ச்சிகளில் பல இதில் மாதேஷே நீங்கள் சொல்லதெல்லாம் சரியாக வராது சார்னு ஒரு நமட்டு சிரிப்பு நக்கல் சிரிப்பு எல்லாம் தம்பி தான், அதில் ஒன்றும் மாற்றமில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கு எந்த விரோதமும் கிடையாது. அப்படி இருந்த விஷயங்கள் கூட பெரும்பாலும் சரியாக வந்திருக்குது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். 234 தொகுதிகளுக்கும் ஆதன் தமிழ் தேர்தல் களமானது மக்களுடைய கருத்து கணிப்புகளை எடுத்து கொடுத்து அது ஒரு சர்வேவை நம்ம கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் நீங்களும் ஒவ்வொரு தொகுதியாக பல தொகுதிகள் பேசியிருக்கீங்க. இப்போ வந்து முழுமையாக ஒரு அனலைஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் சார் இந்த பேட்டி. வருகிற 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது, பிரச்சாரமெல்லாம் நாளையோடு ஓய இருக்கிறது. இந்த சமயத்தில் களம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது, யாருக்கு சாதகமாக இருக்கிறது, என்ன நடக்க போகிறது இந்த 2021 தேர்தல், விடை என்ன பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்கில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த சேலஞ்சை நான் எதிர்கொள்கிறேன். 10-8 இதுவரை நான் சரியாக கமிட் பண்ணியிருக்கிறேன், கரெக்டாக நான் சொன்னது நடந்திருக்குது. சசிகலாவை மோடி ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறது சுப்பிரமணிய சாமி, ஏன் நான் மிகவும் மதிக்கக்கூடிய சத்யநாதன் குருமூர்த்தி போன்றவர்களோட கருத்திலிருந்தே மாறுபட்டு நான் நின்னது வந்து நடந்திருக்கு. காரணம் என்னுடைய அரசியல் தொடர்புகள், வைல்டு கான்டாக்ட், அது மட்டும் இல்லை கள அரசியலிருந்து நான் வந்தவங்கிறது தான் காரணம். என்னுடைய சிறிய வயதிலிருந்தே கள அரசியலுக்குள்ளே இருந்து நெல்லை மாவட்டம், குமரி மாவட்டம், பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் பயணித்த காலத்தில் வட மாவட்டங்கள் முழுமையாக, டாக்டர் சேதுராமனின் நட்பு வளையத்தில் இருந்து முகலத்தோர் சமூக அரசியலை முழுமையாக, மேலும் அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்களோட தொடர்பில் கொங்கு மண்டலத்தின் அரசியல் அனைத்தையும் நாம் மேக்சிமம் முழுமையாக தமிழகத்தின் அரசியல் களத்தை புரிந்தவன் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்தை இன்றைக்கி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். என்னோடய க்ரெடிபிலிட்டியை நான் முக்கியமாக கருதுறேன். நான் வந்து ரஜினிகாந்த் விஷயத்தில் கூட என்னை இன்றைக்கி விமர்சிக்கவங்க இருக்கிறாங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், ரஜினிகாந்தின் முடிவை அவர் தான் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பேட்டியிலும் நான் கூறியிருப்பேன். சீயிங் இஸ் பிலீவிங் என்பதை நான் கூறியிருப்பேன். அந்த விஷயத்தில் என்னை குறை சொல்கிறவர்கள் என்றால் என் மீது ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் இவன் சொல்வதெல்லாம் சரியாக வருகிறதே, இவனுக்கு மட்டும் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கிறதே என்ற அடிப்படையில் உள்ளவர்கள் தான் கருதுகிறேன். அதே வேளையில் நான் தப்பாக சொல்லியிருந்தோம்னா அதையே நான் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்.
என்னோட கிளைம் என்னென்னா, ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களில் 10-8 நான் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட நான் இன்றைக்கி என்னோடய கருத்துக்களை உங்கள் முன்னாடி சொல்கிறேன். நானும் மாதேஷும் பல நிகழ்ச்சிகளில் பல இதில் மாதேஷே நீங்கள் சொல்லதெல்லாம் சரியாக வராது சார்னு ஒரு நமட்டு சிரிப்பு நக்கல் சிரிப்பு எல்லாம் தம்பி தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றமில்லை. நீங்கள் நினைக்க மாதிரி எனக்கும் அவருக்கும் எந்த விரோதமும் கிடையாது. அப்படி இருந்த விஷயங்கள் கூட பெரும்பாலும் சரியாக வந்திருக்குது. இன்றைக்கும் இந்த இது சரியாக வரணுங்கிற முழு நம்பிக்கையோடு என்னோடய அரசியல் அனுபவம், என்னுடைய கடந்த காலங்களில் அரசியலை நான் கற்று அறிந்தது, நான் கணித்தது, அதில் எவை சரியாக வந்தது, எந்த வகையில் தவறாக போகிறது, அனைத்தின் அடிப்படையில் நான் இதை உங்கள் முன்னாடி பேசுகிறேன். எஸ், இன்றைக்கி கருத்து கணிப்புன்னு எடுக்கிறீங்க எல்லாரும், தப்பே கிடையாது. நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நேரத்தில் அப்படி தான் வரும். அதனால் நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குமே தவிர அதுதான் ரிசல்ட்டுன்னு எந்த கருத்து கணிப்பும் இருக்காது. குறிப்பாக ரொம்ப நேர்மையாக நாணயமாக கருத்து கணிப்பு எடுத்த ஒரு நண்பர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், யோகேந்திர யாதவ் டீமில் இருந்தவர். யோகேந்திர யாதவ் இந்தியாவில் எல்லாத்த விட மேலே எப்படி நின்னாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து இன்றைக்கி பிரசாந்த் கிஷோருக்கு கிடச்சிருக்கு. பிரசாந்த் கிஷோரோடல பல மடங்கு இந்த சமூகத்தையும் மக்கள் உணர்வும் தெரிந்தவர் யோகேந்திர யாதவ். ஓகே, அது அவருக்கு வாய்ப்பு. பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறுறாரு, அதை நம்ம அவரோட மின்னி ஹால்ஸோட போகிறாரு, வெற்றி பெறுறாரு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் சொல்கிறோம். யோகேந்திர யாதவ் வந்து அந்த அளவுக்கு திறமையானவர், அவரோட ஸ்டூடெண்ட் தான் அந்த தம்பி. நேர்மையாக யாதவ் மாதிரியே பண்ணக்கூடியவர். அவர் கழிஞ்ச கடந்த மக்களவை தேர்தலில் நான் வந்து நீசவன் விஜயன் முன்னாடியும் எல்லோரும் முன்னாடியும் சொன்ன ஒரு இது, 20 தொகுதியும் வட மாவட்டத்தில் ஸ்டாலின் அடிச்சிருவார். ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்னு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி 20 தொகுதியிலும் ஸ்டாலின் ஜெயிக்கிறாருன்னு தேர்தல் களம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணேன். கொங்கு தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்து எப்படி வருங்கன்னு. இங்கே வந்து ஸ்டாலின் அணி 20 ஜெயித்துருன்னு சொன்னேன். நான் சொல்லக்கூடிய அந்த ஊடக தம்பி என்ன பண்ணார்னா, திருவள்ளூரில் அதிமுக பாராளுமன்ற கட்சி தலைவர், தலித் சமுதாயத்தில் ஒரு பெரிய லீடர், வேணுகோபால் வெற்றி பெறுவார்னு கணித்தார். ஜெயக்குமாருக்கு ரொம்ப குறைவான வாக்களை தான் போட்டார். நான் இப்போ சிரிச்சுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு ஜெயக்குமார் அங்கே வெற்றி பெறுவார், ஸ்வீப் பண்ணுவாருங்கிறது என்னோடய ஒரு நம்பிக்கை. அவர் எதெல்லாம் பார்க்குறாருன்னா, 2009 திருவள்ளூரில் அதிமுக ஜெயித்ததில்ல, அப்போ அதிமுக ஜெயிக்கும்ங்கிறதுல இருந்தாப்பில். 2009 இருந்தது ஜெயலலிதா. ஜெயலலிதாவை தலித் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, பரையர் சமூகம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ராமதாஸுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள், திரு ஜெய குரு அவர்களை, வன்னியர் சங்க நிறுவனர் குரு அவர்களை மாறி மாறி குண்டாசில் போட்டது, அவர் ராமதாஸ் கூட இருந்தார் இன்றைக்கி பிரிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரவளித்த சமூகம் வந்து பரையர் சமூகம். ஆனால் பாமகவோட கூட்டணி வைத்த பிறகு அந்த சமூகத்தின் மனநிலையில் பெரிய மாற்றம் இருக்கும். அதிமுக காரங்க தான், பட் பாமக இருக்க கூட்டணிக்கு அவங்க ஓட்டளிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கருத்து கணிக்கில் போனீங்கன்னா அதிமுக காரணம் அவங்க வந்து கருத்து கணிப்பில் உங்கள்கிட்ட வந்து கலந்துக்கிட மாட்டாப்பில், அல்லது அவங்க உள்ளுக்குள்ளே நினைக்கிறத காட்டிக்கிட்டு நம்ம இங்கே வந்து இந்த தொகுதியில் பாமக தோக்கடிக்க கருத்து சொன்னால் அது அதிமுக பாதிக்குமேனு ஏதோ ஒரு எண்ணத்தில் அவங்க வேறு மாதிரி மாற்றி கருத்தை சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம ஓப்பனாக சொன்னான்னா நமக்கு அதில் ஆபத்து வருங்கிற மாதிரி நினைப்பாங்க. இல்லை, கருத்து கணிப்பு எடுக்கும்போது பல இடங்களில் அந்த ஒரு நிகழ்வுகள் நடைபெற்றது. அரசுக்கு எதிராக பேச பலர் தயங்கினாங்க, நாங்கள் ஏதாவது பேசி அது வம்பில் நாங்கள் மாட்டிப்போன்ற அந்த கருத்தும் நடந்தது. அதெல்லாம் அந்த கான்வர்சேஷன் எங்ககிட்ட பேட்டி எடுக்கும்போது நடந்தது உண்மை தான் சார். நிச்சயமாக அதை ஒத்துக்கிறோம். அரசுக்கு எதிராக பலமான ஒரு ஃபெரோசியஸான சமூகத்துக்கு எதிராக பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. ஃபெரோசியஸான சமூகத்துக்கு எதிராக பேசுகிறதுக்கு எதுவுமே பொதுவாகவே தயக்கம் இருக்கத்தான் செய்யும். உண்மையை நேர்மையாக சொல்லக்கூடியவங்க சொன்னாலும் கூட நமக்கே வம்புனி பலரும் ஒதுங்க தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் திருவள்ளூர் தொகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு போலரைசேஷனில் ஜெயக்குமார் வந்து 5 கொடுக்காம 60% ஓட்டுக்கிட்ட எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார். ஆனால் கருத்து கணிப்பு என்ன சொல்லிச்சு, வேணுகோபால் வெற்றி பெறுவார்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் போலரைசேஷன் என்ன சொல்லிச்சு, ஜெயக்குமார் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தார். அதே மாதிரி அதே இதில் வந்து கரூரில் தம்பித்துறை வந்து வெற்றி பெறுவார்னு சொன்னாங்க. அவர் வந்து மோடியெல்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு பாஜகவை தூக்கி சுமக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே கூட்டில் நின்னாப்பில். அப்போ என் போன்றவர்களும் பார்த்தோம், மோடிக்கு இங்கே 8% ஓட்டு தான் இருக்குது, மோடி விமர்சித்து மோடி பிரதமர்னு சொல்லக்கூடிய இவருக்கு என்ன வருங்கிறது போது நிச்சயமாக அவர் தோப்பாருங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர்றோம். அவர் 25% ஓட்டு தான் அங்கே எடுத்தார். மோடிக்கு வாக்கு இல்லாத இடத்துல மோடி விமர்சித்துட்டு அங்கே நின்றவர் 25% ஓட்டு தான் அங்கே எடுத்தார். 3-4% ஓட்டு எடுத்த ஜோதிமணி அம்மையார் 60% ஓட்டுக்கு மேலே எடுத்து போலரைசேஷனில் அவங்க பெரிய அளவுக்கு அதில் போயிட்டாங்க. அடுத்து வந்து கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இழுபறிங்கிற ஒரு இதை அந்த கருத்து கணிப்பு குறித்து, அப்போ நான் அந்த ஊரை சேர்ந்தவன், ஐயா தாலிங்க நாடார் கூட இருந்து இரவு பகலாக வந்து உழைச்சி பல விதமான நடவடிக்கைகள்லையும் அங்கே செயல்பட்ட ஒருத்தன் தான். அரசியல் நடவடிக்கை எல்லா நடவடிக்கைகளும் இருந்த ஒருத்தவங்க போது அங்கே உள்ள மக்களின் மனநிலை ரொம்ப நன்றாக தெரியும்.
அது மட்டுமில்ல, அதிமுக அவைத்தலைவராக இருந்து திமுக மாவட்ட செயலாளராக இருந்தவரும் முன்னாள் ராஜ்யசபா எம்பியான அண்ணன் எம்சி பாலாங்கிட்ட நெருங்கி பழகுக்கு வாய்ப்பு கிடைச்ச மிகப்பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியும் ஷார்ப் எஜ்டு பிரெயினும் உள்ள ஒரு அண்ணன் எம்சி பாலன் என்கிட்ட வந்து மனவூட்டி எல்லா விஷயங்களும் சொல்வார். மக்கள் எந்த சூழ்நிலையில் ஓட்டடிக்கிறாங்க, எப்படி அழிக்கிறாங்கங்கிறத அவற்றிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கிட்டேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த நாடாரான பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் அமைச்சராவார்னு நான் நாடார் ஹிந்துஸ் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து குறிப்பாக கிறிஸ்தவ நாடார்களே அதுக்கு எதிர்த்து வாக்களிப்பாங்க. மேலும் முஸ்லீம்களும் மீனவர்களும் நாடார் எதிர்ப்பு ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு வாக்களிப்பாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க முடியாதுங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணேன். ஸோ நடந்தது மாதிரி இழுபறியின் இடத்துல பொன் ராதாகிருஷ்ணன் 35% ஓட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்கே அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. வசந்தகுமார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். நடந்தது இந்த இடங்கள்லாம் போலரைசேஷன். சரி, இப்போவும் அந்த போலரைசேஷன் பாயிண்டில் தான் வடக்க நிற்குது. வடக்க பாமக கூட்டணியில் இருக்குது அதிமுக கூட. அதிமுகவின் தலைமை வந்து ஜெயலலிதாட்டிருந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வெள்ளாள கவுண்டரான இபிஎஸ் இந்த மரவரான பன்னீர்செல்வம் ரெண்டு ஒரு கையில் வந்துட்டு 50-50 ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஜெயலலிதா ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அதிமுக இல்லை, இபிஎஸ் ஓபிஎஸ் ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அதிமுக 2019 அந்த ஓனர்ஷிப்புக்கு அது வந்துட்டு மீண்டும் இப்போ அதே ஓனர்ஷிப் தான் தொடருது. அடுத்த கட்டம் இவங்க பாஜகவை கூட்டணியில் வச்சுருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல்னால் மோடிக்கு ஒரு ப்ளஸ் உண்டு, சட்டமன்ற தேர்தலில் மோடிக்கு அந்த ப்ளஸ்ஸை எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பாமக கூட்டணியில் வச்சுருக்கிறாங்க. பாமக கூட்டணி வைக்கும்போது இது ஏற்கனவே தோத்த கூட்டணி. இந்த கூட்டணியில் தேமுதிக வெளியேறிட்டு நாயுடு சமூகத்தை வச்சு இந்த சமூகத்தின் இது வந்து ஒரு ஜாதிக்கான அணிங்கிற ஒரு தோற்றம் வராமல் இருக்க காப்பாற்றின தேமுதிக இந்த அணியை விட்டு வெளியேறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அதே பாமக இந்த அணியில் இருக்குது. கேபி முனுசாமி வந்து 2019 தோல்வியடைந்தவர். இது வந்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்த கூட்டணி நீங்க சொல்றீங்க. இடையில சட்டமன்ற தேர்தல் 21 தொகுதியில் அவங்க வெற்றி பெற்று கொடுத்தது அதுக்கு நாங்க தான் பெரிய காரணம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கிளைம் பண்றாரு. என்ன பொறுத்தவரை நான் திண்டுக்கல்லையே குப்பை கூடையில் தூக்கி போட்டவன். இது ஆர்கே நகரை நான் மதிச்சு பேசணும் இல்லை, பெண்ணகரத்தை மதிச்சு பேசணும் இல்லை, இது சங்கரன் கோயிலில் மதித்து பேசுகிறோம் இல்லை. நான் என்ன வியூ பண்ணுறேங்கிறது தான் ஏன் வியூவை நான் சொல்ல முடியும். என்றைக்காவது நான் இடைத்தேர்தலில் மதித்து பேசியிருந்தோம்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்கள். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து எத்தனை முறை நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். திண்டுக்கல் இடைத்தேர்தலை வச்சு அரசியல் பேசுகிறவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் அடிப்படை அரசியலை சரியாக தெரியாதவங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு இடைத்தேர்தலுங்கிறது பல காரணிகளால் ஒரு பகுதியில் நடைபெறும். ஒரு இடைத்தேர்தலுங்கிறது வந்து ஒரு ஆளுங்கட்சி தன்னோட முழு பலத்தையும் வெற்றி பெற்று அங்கே வெற்றி பெற முடியும். ஒரு எதிர்கட்சி வந்து இடைத்தேர்தலில் தோத்தா என்னன்னு அங்கே பதுங்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு இடைத்தேர்தலில் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபைட் பண்ணோம்னா நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிக்காரங்க பதுங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பல அம்சங்களில் இடைத்தேர்தலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் அரசியலை பார்த்தோம் இல்லை. இது வந்து பொது தேர்தல், 2019 மாறிப்பட்ட ஒரு பொது தேர்தல். நான் அந்த பொது தேர்தலோட ஒப்பிட்டு தான் என்னோட ஆய்வை செய்கிறேன். இங்கே இடைத்தேர்தலில் உள்ள அவங்க வெற்றியை நான் மதிக்கிறேன். ராமதாஸோட ஆதரவும் தேவேந்திர குல வேளாளர் ஆதரவும் தான் இந்த அரசு முழு டைமையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம இருக்க வரல. பட் என்னோட பார்வை என்றைக்குமே நான் பொது தேர்தலில் மையமாக வச்சு தான் நான் பார்த்துருக்கேன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த பொது தேர்தலில் இருந்து இந்த பொது தேர்தல் எப்படி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த பொது தேர்தலில் இருந்த தேமுதிக இந்த இடத்துல இல்லை. நீங்கள் இடத்தேர்தலில் கூட தேமுதிகவை விக்கிரவாண்டியில் பிரச்சாரத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓகே, அதை மையமாக வச்சு நான் பேசலை. ஸோ அது இல்லாத போது இன்றைக்கி கேபி முனுசாமி வந்து பொது தேர்தலில் தோத்தவருக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க. ராஜ்யசபா கொடுத்த பிறகு அவர் இன்றைக்கி சட்டமன்றத்திலையும் வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு 10.5% வந்து சிவி சண்முகம் வந்து ரொம்ப வேக வேகமாக கொண்டு வந்து இது பண்ணுறாரு. பன்னீருக்கு 80% கொடுத்தது நியாயம்தாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே மாதிரி இந்த 7%யும் 2.5 பிரித்த மாதிரி 7%யும் தனித்தனியாக பிரிச்சிருக்கணும். 80% அந்த ரேஷியோ வர மாதிரி பிரிச்சிருக்கணும் என்னோட கருத்து. ஆனால் மற்ற மக்கள் பார்வையில் வந்து ஏற்கனவே நீர்பூத்த நெருப்பாக இருந்தது. இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து அதை கொழுந்து விட்டு எரிய செய்திருக்குது. ஸோ வட மாவட்டத்தில் போலரைசேஷன் தான் வரும். மேலும் ஸ்டாலின் ரொம்ப வந்து கருணாதி மாறிப்பட்ட எடுத்தேன் கவிழ்த்தான் இன்னும் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. நாடார் ஓட்டு தனக்கு வரலங்கிறக்காக கருணாதி அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னார், நார்வேல் மக்களவை தேர்தலில். ஆனால் ஸ்டாலின் அப்படி அந்த மாதிரி கருணாநிதிக்கு தவறிலிருந்து பாடம் படிச்சுட்டு இது ஒரு ஜாதி மத்தியில் நமக்கு நிரந்தரமாக ஒரு கசப்பை ஏற்படுத்துங்கிற இதை ஒரு இடைக்கால லாபம் தந்தாலும் கூட நிரந்தரமாக எந்த ஜாதி மேலேயும் ஒரு கசப்பு வந்துடக்கூடாதுங்கிறக்காக ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரோ வன்னியர் ஆட்டிடியூடாக பண்ணுறாரு. பொதுச் செயலாளராக ஒரு துறைமுகனை வச்சிருக்கிறாரு. நிறைய வன்னியர் வேட்பாளர்களை நிறுத்துறாரு. வன்னியர் சங்க தலைவராக இருந்து அந்த வன்னியர் உணர்வோட பாடுபட்ட ஜெய குருவோட மகள் விருதாம்பிகை, மருமகன் வினோத் இவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார். ஸோ அவரும் வந்து ஒரு ப்ரோ வன்னியர் ஆட்டிடியூட் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் வன்னியர் அடையாளமாக பாமக இருக்குது. ராமதாஸ் வன்னியருக்கு உறுதியானவருங்கிறதுல நான் எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு என்றைக்கும் கிடையாது.
ஆனால் மற்ற ஜாதிகள் வந்து இந்த இடஒதுக்கீடு விஷயத்திலையும் மற்றதுலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக உணர்றாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நான் ஒன் இயர் போலரைசேஷன் வந்து வடக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதா பிரகாசம். 2019 நடந்தது நான் ஒன் இயர் போலரைசேஷன். வட மாவட்டத்தில் மட்டுமா இல்லை தென் மாவட்டம் எல்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அது போலரைசேஷன் ஆகுமா? நான் ஒவ்வொரு விஷயமா நான் பிரிச்சு பிரிச்சு சொல்கிறேன். சரி, ஸ்டாலின் வந்து ப்ரோ ஒன் இயர் பண்ணதுனால வடிவேல் கவுண்டர் பேரன் இவர் பார்த்திபன் இந்த மாதிரிலாம் ப்ரோ ஒன் இயர் பண்ணால ஒன் இயர் ஓட்டிலையும் ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு கிடச்சிது. அது ஒரு சிறு பகுதி தான். 13 வன்னியர்களில் 10 வன்னியர்கள் வந்து அப்போவே வந்து 2019 போட்டுட்டாங்க. அது டேட்டா அனலிஸ்ட் ரிஷியோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் விழுந்த 30 ஓட்டு அதிமுக விழுந்துன்னா 20 ஓட்டு வன்னியர்கள் ஓட்டு தான். இந்த 13 வன்னியர் தமிழகத்தில் போது வட மாவட்டத்தில் 26 வரும் பாதி பாதி பகுதியில் 26 வன்னியரில் 20 பேர் அதிமுக பாமக அணி போட்டாங்க. இன்னதர் வேர்ட்ஸ் 30 ஓட்டு அதிமுக பாமக அணி விழுந்ததுன்னா அதில் 20 ஓட்டு வன்னியர் ஓட்டு, மீதி 10 ஓட்டு தான் அதர் காஸ்ட் ஓட்டு. 75% இருக்கக்கூடிய அதர் காஸ்ட்டில் 10 ஓட்டு தான் கிடைக்குது. 26% ஓட்டு இருக்கக்கூடிய வன்னியரில் வந்து 20 ஓட்டு கிடைக்குது. ஸோ அந்த அணியில் அணிக்கு வந்து வன்னியர்களே மிகப்பெரிய அளவில் 2019 வாக்களித்தாங்க. 2016 வச்சு நம்ம டேட்டா அனலிஸ் பண்ணி பார்க்கும்போது பூத் வைஸ் பார்க்கும்போது வன்னியர்கள் ஓட்டு வந்து 13% வன்னியருக்கு 10% வன்னியர் வந்து இங்கே போட்டிருக்காங்க. தமிழக அளவில் உள்ள அந்த பாப்புலேஷன் பார்த்தா 26 வன்னியருக்கு 20 வன்னியர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இதை விட்டுறக்கூடாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. மேலும் வந்து எடப்பாடி தொகுதியில் 8000 ஓட்டு அன்புமணி ராமதாஸும் முயற்சி பண்ணியும் எடப்பாடி தொகுதியில் நின்ன அதிமுக வேட்பாளருக்கு 8000 குறைவு. ஸோ டைரெக்டாக நம்ம வன்னியரை இது பண்ணால் தான் நம்ம அரசியல் வந்து எடப்பாடிக்குள்ளே நல்லா இருக்குங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. மீண்டும் வன்னியருக்குள்ள இடஒதுக்கீடு வந்து நியாயங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. பட் அதோட விளைவுகள் மற்ற ஜாதிகளில் எப்படி ஏற்படுத்தியிருங்கிறதான் பார்க்குறேன். ஏற்கனவே 2019 இருந்த போலரைசேஷனை விட மிகப்பெரிய அளவு போலரைசேஷன் இங்கே இருந்துகிட்டு இருக்குது. வன்னியர் வாக்கில் வந்து முன்னை விட அதிகம் வந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு ஒன்றும் அதிகம் வந்து கிடாது. ஏன்னா ஏற்கனவே ஹையஸ்ட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு மிகப்பெரிய உச்சகட்ட வன்னியர் ஆதரவை அங்கே பெற்றுட்டு இனிமேல் இதை விட மேலாக ஒன்றும் வர்றதுக்கு அங்கே பெரிய இல்லை. என்றாலும் கூட ஸ்டாலின் வந்து வன்னியர்களிடம் வந்து ஒரு பகுதியை எடுக்கணுங்கிறக்காக ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இவர் நம்ம வேல்முருகன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. குரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாரு. ஸோ அவரும் வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வன்னியர் எதிர்ப்பு நம்ம பண்ணக்கூடாது, எந்த ஜாதியும் எதிர்க்கக்கூடாதுங்கிற கருணாகிட்டிருந்து பாடம் படித்து அவரும் அதில் தெளிவான ஒரு பாதையில் போகிற சூழ்நிலையில் வட மாவட்டத்தில் வந்து 2019 ரிசல்ட்டு தான் இருக்கும். கருத்து கணிப்புகள் எதையும் நான் குறை சொல்ல விரும்பலை. கருத்து கணிப்பு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமானே தவிர மற்றபடி வந்து கருத்து கணிப்பு நடந்ததுக்கு பிறகு ஒரு 20 கழித்து தான் தேர்தல் வருது. அந்த தேர்தல் களத்திலும் 4 முன்னால் தான் போலரைசேஷன் வருது. இன்றைக்கி தான் அந்த பாமக ஜெயித்தரக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து மற்ற சம்பவங்கள் மத்தியில் இன்றைக்கி தான் வந்து வேகமாக வரும். இன்னும் 2 வந்து ஒரு உருவம் எடுத்து அது போலிங்கில் தெரியும். இதுதான் 2019 தெரிஞ்சது, இப்பவும் இதுதான் தெரிஞ்சது. 100 உண்மை. உண்மையை சொல்கிறதுல நம்ம தயக்கம் காட்ட வேண்டியதில்லை. இதுதான் நடக்கப்போகும்னு நம்பி நான் இதை இந்த ஆதன் தொலைக்காட்சியில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். எஸ், இதில் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது பலமாக எப்படி சார்? இப்போ ஏன்னா ஒரு தனி சின்னத்தை வாங்கி போட்டிடுறாங்க, பானை சின்னம். அது அவங்களுக்கு நிச்சயமாக அடையாள அரசியலுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த ஷெட்யூல் காஸ்ட்டை வந்து ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸாக வந்து அது நாம் தமிழருக்கோ மக்கள் நீதி மையத்துக்கோ அமமுகவுக்கோ போகாமல் திமுக பக்கம் முழுமையாக கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. அதில் விடுதலை சிறுத்தைகளோட பயன்பாடு வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் தான் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் தான் நின்னா தான் கரெக்டாக இருக்கும்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அடையாள அரசியலுக்கு வந்து மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. இன்னொரு அடையாளத்தை வந்து எந்த ஜாதியும் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனக்கு மட்டும் இல்லாத ஒரு வால் அந்த ஜாதிக்கு மட்டும் ஏன் இருக்குங்கிற ஒரு பார்வை ஜாதி கட்சி வெற்றி பெற முடியாத ஜாதிகள் மத்தியில் தெளிவாகவே இருக்குது. அது அவங்க நியாயம் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அடையாள சின்னமான ஒரு புது சின்னத்தில் நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு பொதுத்தள சின்னமான உதயசூரியனில் கிடைக்கக்கூடிய வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்காது. இதைத்தான் நாம் வந்து விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் பார்த்தோம். என்றாலும் திருமாவளவன் தன்னோட தனித்தன்மையை காட்டுறதுக்காக செய்கிறாரு. இது அதிமுக எந்த அளவுக்கு கீழே போகுது, திமுக எந்த அளவுக்கு மேலே வருது, திமுக அணிங்கிறத பொறுத்து இருக்கும். குறிப்பாக திமுக அணி வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்ததுன்னா விடுதலை சிறுத்தைகள் -10% ஓட்டு தான் எடுக்கும். திமுக அணியோட ஆவரேஜை விட 10% ஓட்டு வடக்கு குறைவாக தான் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கும். அந்த இது வந்து கடும் போட்டியை கொடுக்குமா, தப்பி பிழைத்து வெற்றி பெற முடியுமாங்கிறது வந்து ரிசல்ட்டில் தான் சொல்லணும். நிச்சயமாக
உதயசூரியன் இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் வெற்றி அளவுக்கு இப்போ தனி சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வெற்றி வந்து எளிதாக இருக்காது. அதே வேளையில் அது பெரிய அணி கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து திருமாவளவன் முழுமையாக நம்புறதுனால இதெல்லாம் சாதகமான சில பாயிண்ட்களும் திருமாவளவனும் இருக்குது. எல்லா தரப்புக்குமே எதிரான ஒரு ஆளாட்டு திருமாவளவன் போகாமல் தொடர்ந்து பாஜகவை ஏற்றுட்டுருக்கிறதுனால கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குங்கிறதையும் நாம் கருத்தில் கொண்டு அதே வேளையில் நிச்சயமாக வந்து அடையாள சின்னத்துக்கு எதிர்ப்பு இருக்கு பார்க்கும்போது திமுகவின் ஆவரேஜோட விடுதலை சிறுத்தைகள் ஆவரேஜ் குறைவாக தான் வரும். தனி தொகுதியில் கூட அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? பானை சின்னம் எடுபடாதா? எப்படி? நிச்சயமாக எல்லா தொகுதியிலும் எழுதிப்படும். தனி தொகுதியில் வந்து அட்டவணை பிரிவினர் அல்லாதவங்க தான் வந்து 70-75% இருப்பாங்க. அவங்க மத்தியில் அடையாளத்தோட கூடிய ஒரு எஸ்சிக்கு ஓட்டு போடுறதோட அடையாளம் இல்லாத ஒரு எஸ்சிக்கு ஓட்டு போடலான்னு தான் நினைப்பாங்க. எதிர்முனையில் போட்டியிடுறவரும் அவரும் ஷெட்யூல் காஸ்ட் பிரிவை சார்ந்தவர்ன்ற போது அது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும்னு கேட்கலாம். இதுதான் மேட்ரு. 57 வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து சிறிலிபுத்தூர் மக்களை வேலை ஜெயிக்கிறாரு. அவர் அங்கே உள்ள குடும்பம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெரோசியஸ் கம்யூனிட்டி அவருக்கு முழு ஆதரவாளராக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரை வந்து வேட்பாளர் நடத்துகிறாரு. காமராஜ் வந்து காங்கிரஸ் சார்பாக வாதிரியார்னு சொல்லக்கூடிய அதில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட் பண்ணிட்டு ஒரு பிரிவை சேர்ந்தவரை கங்கை கொண்டானிலிருந்து ஆர்எஸ் ஆறுமுகன் ஒருத்தரை கொண்டு நிறுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல தொகுதியில் உள்ள ஆட்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, மக்களவைக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திரத்துக்காக போராடி அந்த அரசு பதவியும் பெறாதவர், தியாகத்துக்குள்ள உரிய பங்கை பெறாதவர்னு அவருக்கு வந்து ஜாதி கடந்து எல்லா ஜாதிகாரங்களும் போட்டுறாங்க. ஆனால் ரிசர்வ் தவிர எட்டு உறுப்பினருக்கு வரும்போது குடும்பங்கிற அந்த முத்துராமலிங்க தேவர் நிறுத்திய குடும்பம் சமூகத்தை சேர்ந்த ஃபெரோசியஸ் வேட்பாளருக்கு போடாமல் வெளியூரை சேர்ந்த சாப்டான ஒரு வேட்பாளருங்க அடிப்படையில் ஆர்எஸ் ஆர்மம்ன்ற காங்கிரஸ்காரருக்கு போட்டுறாங்க. ரெண்டுவருமே ஷெட்யூல் காஸ்ட் தான். அதில் அந்த ஐடென்டிட்டியோட வேகமாக நிற்கிறத விட வெளியூர்காரரு அடையாளம் இல்லாமல் சாப்பிட்டா இருப்பாருங்கிற ஒரு போடுங்கிற அளவுக்கு போடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த தொகுதியிலையும் பார்ப்பாங்க. ரெண்டு பேருமே எஸ்சினாலும் யார் வந்து எஸ்சி அடையாளத்தோட நிற்கிறாங்க. இல்லை வெளியூர் நபர் ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தாங்கன்றீங்களா? நிச்சயமா. அதாவது வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து அந்த ஷெட்யூல் காஸ்ட் அடையாளத்தில் விட நிற்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துவாங்க. விட இங்கே ஓட்டை வாங்கிட்டு காணாமல் போயிடுவாங்கன்னா கூட போடுவாங்க. இதுதான் மனநிலை. முத்துராமலிங்க தேவருக்கு வாக்களித்த இடைநிலை ஜாதிகள் ரிசர்வ் தொகுதியில் சாப்டான ரிசர்வ் வேட்பாளர் ஆர்எஸ் ஆறுமுகத்துக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்க. பொது தொகுதியில் பசும்பன் தேவர் ஜெயித்தார். இந்த ரிசர்வ் தொகுதியில் வெளியூரை சேர்ந்த சாப்டான ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடரான ஆர்எஸ் ஆறுமுகம் ஜெயித்தார். இதைத்தான் ட்ரெண்டாக வச்சுக்கிட்டு இதை மையமாக வச்சுக்கிட்டு தான் அதற்கு பிறகு ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து தென்காசி தொகுதியிலையும் பல தொகுதிகளையும் வந்து இது பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 3rd time ஒரு கட்சியில் வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட் வந்தார்னா அவருக்கு ஒரு எதிர்ப்பால் கூட சமூகத்தில் வரும். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானது. அந்த விஷயங்கள் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ வடக்கை வந்து இதுதான் பொசிஷன். அடையாள அரசியலுக்குள்ள எதிர்ப்பு, பாமக கூட்டு இருக்கக்கூடிய கூட்டணிக்கான எதிர்ப்பு வந்து வடக்க பெரிய அளவில் எதிரொலிக்கும்னு நான் கருதுறேன். திமுக வர்சஸ் அதிமுக அப்படி தான் களம் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் யார் கை இப்போ ஓங்கி இருக்குது சார்? திமுக வர்சஸ் அதிமுகவில் கூட 98 இருந்து ரெண்டு ட்ரெண்டு உள்ளுக்குள்ளே இருந்தது. ஒன்று வந்து பாமக ஆதரவு பாமக எதிர்ப்புங்கிற போலரைசேஷன் 98 வந்துட்டு, அதே மாதிரி வந்து சாப்ட் இந்துத்துவா கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சல்டேஷன் இன்னொரு போலரைசேஷனும் 98 வந்துட்டு, இந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்டை மாற்றி விட்டது செல்வி ஜெயலலிதா தான். அவங்க தான் வந்து பாராளுமன்ற தேர்தலனா காங்கிரஸ் கோட்டை காங்கிரஸ் மாறி மாறி திமுக அதிமுக காங்கிரஸ் பின்னாடி நிற்கும் கருணாநிதி ஜெயலலிதா மூப்பனாருக்கு போர் பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி போவாங்கங்கிற நிலைமையை மாற்றி ஒரு தேசிய கட்சியோட ஆளுமையை முறியடித்தது ஜெயலலிதா தான். அதில் இன்னொரு தேசிய கட்சி சாப்ட் இந்துத்துவா அதற்கு எதிராக மதசார்பின்மை கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சல்டேஷன், இன்னொரு சமூக நீதி கட்சியான பாமக அது அதற்கு எதிரான பிற ஜாதிகள் கன்சல்டேஷன் ரெண்டு இதுவும் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வட மாவட்டத்துக்குள்ளேயும் சாப்ட் இந்துத்துவா பிளஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஜெயலலிதா கொண்டு வந்துட்டாங்க. இது கர்ம திமுக அண்ணா திமுக அரசியலிருந்து ஏற்பட்ட ஒரு மாறுதல் என்றாலும் இந்த மாறுதலை மைக்ரோவாக ரவீந்திரன் சாமி பேசுகிற மாதிரி மற்ற ஆய்வாளர்கள் பேச மாட்டாங்க. அவங்க கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதானே அப்படியே போயிட்டாங்க. இன்னும் கூட கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் வந்து இன்னும் மெரினா பீச்சை விட்டே வர காணல. ஐயோ பீட்டிங்களா ஐயோ பீட்டிங்களேன்னு, நாங்கள் என்ன பேச என்ன பேசுன்னு, இல்லை நீங்கள் நாங்கள் இன்னும் அதைத்தான் பேசுவோம் இன்னும் அதைத்தான் பேசுவோம் கருணாநிதி ஜெயலலிதா இறந்துட்டாங்கிற நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் ஒத்துக்கவே மாட்டோம்னு நிறைய விமர்சகர்கள் வந்து நாட்டில் இருக்கிறாங்க. பட் 98 ஜெயலலிதா வந்து வேறு ரெண்டு இஷ்யூஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்ச பிறகு பல இஷ்யூஸ் வந்துட்டு, கமலஹாசன் ஒரு தலைவராக ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த உயர் ஜாதியினர் பிற மொழியாளர்கள் வாக்களை பெற்று வந்துட்டார். ஏன்னா அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி 2014 ஒப்பிட்டால் சுமார் 60% வரணும், 30% தான் வந்திருக்கு. சட்டமன்றத்தோட ஒப்பிட்டால் 53% வரணும், 30% தான் பாராளுமன்றம் வந்திருக்கு. ஸோ இந்த போன ஓட்டெல்லாம் எங்கே போயிருக்குன்னா கமலஹாசனுக்கு போயிருக்கு, சீமானுக்கு போயிருக்கு, இன்ஹரண்டாக ரிபலா நின்று தினகரன் பிரிச்சுட்டு போயிருக்காரு கள்ளர் மரவர் வாக்குகளை. ப்ளஸ் வந்து பாமகவை சேர்த்ததுனால முத
10% ரெட்டையில் ஓட்டு உதயசூரியனுக்கு வந்து வட மாவட்டங்களில் வந்து வட மாவட்டத்தில் 2019 ஸ்டாலின் அணி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுட்டு. இதெல்லாம் மோடி எதிர்ப்புன்னு சொல்கிறது வந்து ஒன்று புரியாமல் சொல்கிறாங்களா, அல்லது இவெல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்கிற வைத்தறிச்சலில் பேசுகிறாங்களான்லாம் நமக்கு தெரியல. நிறைய பேர் பேசுகிறாங்க இவன் இருக்கானுங்கிற கோபத்திலையும் இவெல்லாம் இருக்கானுங்கிற எண்ணத்துலையும் கூட பலரும் இருக்கிறாங்க. பட் இதுதான் இந்த போலரைசேஷனுக்கு முக்கியமான காரணம். எல்லாத்தையுமே மோடி தலையில் போட்டு பேசுகிறது வந்து நியாயமாகாது, உண்மைக்கு புறம்பானது. மோடியை பொறுத்தவரையில் ஜெயலலிதா குழந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு 3% அதிமுக ஓட்டு போயிருக்கும், இதுதான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த போலரைசேஷன் அடுத்த கட்டம் வந்து வெஸ்ட்டில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பேட்டியை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு கணிப்பு தெரிஞ்சிருக்கும், முடிவை இப்போ சொல்ல முடியுமா இல்லை மே 2 பிறகு பார்த்துக்கலாமா சார்? இல்லை, நான் வந்து போலரைசேஷன் இருக்குங்கிறத நான் தெளிவாகவே சொல்கிறேன். சரி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்காரன், இந்து நாடாருக்கு எதிராக நான் நாடார் ஹிந்துஸ் போலரைஸ் ஆவாங்க, இந்து நாடார்கள் ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க, தாண்டிங் நாடார் காலத்திலேருந்தே இந்து முன்னணி அது இதுன்னு இருக்கும்போது வந்து கிறிஸ்தவ நாடார்கள் வந்து அதை ஒரு மிரட்சியாட்டு வந்து இந்து நாடார் இருக்கக்கூடிய அந்த அணிக்கு வந்து நீங்கள் சொன்ன இல்லையா, குஷ்பா விட்டாலும் சரி லால்ஜந்த் டாகா விட்டாலும் சரி உடவங்கோட்டில் ஓட்டு போடுவான்னு சொன்னீங்களா, விஜயதரன்லாம் ஒரு நல்ல லீடிங்கில் ஜெயக்கோடி அளவுக்கு தான் அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த இந்து நாடாருக்கு எதிராக நான் நாடார்கின்ற போலரைசேஷன், இந்து நாடார் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிராக கிறிஸ்தவ நாடார் போலரைசேஷன், இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் மீனவர்கள் முஸ்லீம்கள் போலரைசேஷன், இந்த நாடார் அணியான அந்த பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு எதிராக மற்றவங்க போலரைஸ் ஆகிடுவாங்க. இது கன்னியாகுமரி விஷயங்கள் நடக்குது. அது இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்திலையும் வெள்ளாளர் கவுண்டருக்கு எதிரான ஒரு போலரைசேஷனாக நடக்குது. இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு, செங்கோட்டை முக்கிய பதவியில் இருக்கிறாரு, தங்கமணி வேலுமணி, கருப்பண்ணன், எம்ஆர் விஜயபாஸ்கர், தம்பித்துறை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நான் வெள்ளாளர் கவுண்டர் மத்தியில் ஒரு போலரைசேஷன் இருந்து அந்த போலரைசேஷன் தான் 2019 வந்து அதிமுக பாஜக அணியை தோக்கடிச்சே தவிர, ஜிஎஸ்டியில் மோடி தோத்துட்டுன்னா அகமதாபாத்திலையும் குஜராத்திலையும் ஜிஎஸ்டி இருந்து மோடி ஜெயிக்கத்தானே செய்தார். அப்போ இங்கே மட்டும் மோடிக்கு என்ன ஜிஎஸ்டி வந்துட்டு, இங்கே வந்து ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது இவங்களை வந்து சாதாரணமாக பார்த்தாங்க, தற்காலிகமாக பார்த்தாங்க, அன்புமணி சொல்கிற மாதிரி பார்த்தாங்க. ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச பிறகு இவங்க ஆதிக்கத்தோடு இவங்க அதிகாரத்தோடு நிற்கிறது வந்து மற்ற ஜாதிகளுக்கு மிரட்சியாக இருக்குது, பிடிக்கல. எப்படி இந்து நாடார் ஓட ஐடென்டிட்டி வந்து இந்துத்துவாக்காக எவ்வளவோ உயிர் தியாகம் பண்ணாலும் கூட நான் நாடார் இந்துக்களுக்கு பிடிக்கலையோ, அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது வந்து ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்த வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அடையாளத்தோட நிமிர்ந்து நிற்கிறது மற்ற ஜாதிகளுக்கு பிடிக்கல. இதுதான் சோசியல் மெட்ரி. நான் களத்துக்குள்ளே இருந்து வந்தனால இதெல்லாம் இன்னைக்கு பதிவு பண்ணணும், பல விமர்சனங்களை சேலஞ்ச் பண்ணி பதிவு பண்ணுங்கிறக்காக தான் நான் பதிவு பண்ணுறேன். நான் சொன்னது கரெக்டாக வரும்னு நினைக்கக்கூடியவன், கரெக்டாக வரும் நம்பிக்கையில் இதெல்லாம் பதிவு பண்ணுறேன். சசிகலா விஷயத்திலையும் எல்லாரும் தப்பு பண்ணும்போது நான் கரெக்டாக பண்ணுங்கிறதையும் நான் உறுதியாக பண்ணிடுறேன். அதே வேளையில் நான் பண்ணது பெரியார் தந்தை பெரியார்கிட்ட வந்து கடவுள் இருக்காரா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டுறீங்களே, கடையில் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன சொல்லுங்கன்னு கேட்டால் சிம்பிளாக பெரியார் சொன்னார் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து நான் பார்த்தது நான் அனுபவித்ததை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பெரும்பாலும் உண்மையாக வருங்கிற அடிப்படையெல்லாம் இதை பண்ணுறேன். அதே மாதிரி முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எதிர்ப்பு இல்லை. முக்குலத்தோர் சமுதாயம் 3 சமுதாயம், அவங்க கள்ளர் மறவர் அகமுடையார்கள், அவங்க வந்து பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் முதுகுளத்தூர் கலவரம் அந்த காலகட்டத்தில் கூட 1962 கூட கள்ளர் அகமுடையார்கள்லாம் காமராஜருக்கு தான் மிகப்பெரிய அளவில் காமராஜர் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பேர வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் காமராஜுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அவங்க 3 சமுதாயம் பண்ணனால அது ஒத்த சமுதாயமாக பார்த்து அதற்கான ஒரு எதிர்ப்பு அரசியல் வன்னியருக்கு நாடாருக்கு வெள்ளாள கொண்டிருக்கலாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லை. கள்ளர் மறவர் அகமுடையாருனால 3 தனித்துவ தன்மையோடு அவங்க இருப்பாங்க. ஒரு அரசியல் இதுக்காக ஒன்றா இருக்காங்க, ஒன்றா இருக்கனால அவங்களுக்கு பெரிய கெயின் அப்படி இருக்கிறது நம்ம வந்து வரவேற்கத்தக்கது. ஏதோ அதை நான் உடைக்க போகிறோங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்க இருக்கிறாங்க, அவங்க உரிமை, அதில் அவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பரஸ்பர கெயின் இருந்தால் அவங்க இருக்க தான் செய்வாங்க. இப்போ அவங்க அதிகாரத்தை இழந்துட்டாங்க. சசிகலா வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரத்தை பிடிச்சதுனால அதிகாரத்தை இழந்துட்டாங்க. அதிகாரத்தை இழந்த அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு போலரைசேஷனுங்கிற அளவுக்கு எது இந்த மற்ற சமுதாயத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த இவர் இந்த இதுக்கு எதிராக போலரைஸ் ஆகணுங்கிற மாதிரி அங்கே ஒரு அடையாளம் இல்லை. அவங்களுக்கு அடையாளமாக இன்றைக்கி இருக்கிறது வந்து 50% முக்குலத்தோர் வாக்குகள் வந்து இவர் டிடிவி தினகரனுக்கு தான் வரும். தினகரன் வந்து அதிகாரத்தை இழந்தவராக இருக்கனால இழந்த அவருக்கு எதிராக என்ன ஒரு போலரைசேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருக்குன்னு எதிர்ப்பாக இந்த போலரைசேஷனும் இல்லைன்னு தான் களத்தில் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும்னா தினகரன் செல்வாக்கோடு இருக்காருங்கிறதுக்காக இவங்களுக்கு வாக்களிக்காத முக்குலத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்குலத்தோர் கட்சியாட்டே வந்து அதிமுக தன்னோட 50% பன்னீர்செல்வம் நடத்த பார்க்குறாரு. நான் பன்னீர்செல்வம் வந்து சீஃப் மினிஸ்டர் தொடர்ந்து அசைக்க முடியாதுன்னு சொன்னவன் தான். பன்னீர்செல்வம் வந்து கோபாலகிருஷ்ணனை கொடுத்தது, மாணிக்கத்துக்கு கொடுத்தது, மனோஜ் பாண்டியன் கொடுத்ததெல்லாம் சமூக நிதியில் ஐயா நல்லா பண்ணுறான்னு சொன்னவன் தான். பட் காலி ஸ்பேட் சி ஸ்பேட் இப்போ என்ன செய்கிறாரோ அதையும் நம்ம ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிடுறோம். அதில் நமக்கு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. டான் டான்னு தேங்காய் உடைச்ச மாதிரி அதையும் உடச்சி போட்டுட்டு போயிடுவோம். இப்போ அவர் வந்து தினகரனுக்கு பயந்து ஒரு முக்குலத்தோர் அரசியல் பண்ணுறாரு.
ஜெயலலிதாவே தயங்கின அந்த ஏர்போர்ட் பிரச்சனையில் சட்டம் ஒழுங்கு வரும்னு பிரச்சனையில் தேவேந்திர குல வேளாளர் இன்னொரு கிளைமை வச்ச பிரச்சனையில் இவர் தலையிட்டு அதில் வந்து ஒரு ஒரு முடிவான ஒரு கருத்தை அவர் அதில் சொல்கிறாரு. அது பலருக்கு வந்து ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு. ஏன்னா அவருக்கு தினகரனை கவுண்டர் பண்ணணும். அடுத்தபடியாக அந்த கேண்டிடேட் விட்டதுலேயும் தாராளமாக அள்ளி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் தினகரனை கவுண்டர் பண்ணதுக்கு ஏன் கட்சி ஏன் விருப்பம் இப்படி பண்ணுவோன்னு பண்ணுறாரு. இது என்னென்னா ஏற்கனவே முக்கலத்தோரில் வந்து பாதி வந்து தினகரனுக்கும் கால் பங்கு இவர் ஸ்டாலினுக்கும் மீதி ஒரு 15% தான் அதிமுகவுக்கு வருது. அதில் கூட 10% நாம் தமிழர் கட்சி கூட வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 115 பேர் போடக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெள்ளாள கவுண்டருக்கும் வன்னியருக்கும் கொடுக்க முக்கியத்துவம் மாதிரி பன்னீர்செல்வம் கொடுத்துருக்கிறாரு. இது முத்திரையர் யாதவர் நாடார் போன்ற சமூகங்களுக்கு அதிருப்தி கொடுத்துருக்கு. அதனால தான் ஒப்பீட்டு அளவில் தென் மாவட்டங்களில் அதிமுக ரொம்ப மோசமாக வாக்கெடுக்கும் நான் சொல்கிறேன். இங்கேயாவது வட மாவட்டத்தில் வன்னியார்கள் அதிமுக காப்பாற்றுவாங்க, மேற்கு மாவட்டத்தில் வெள்ளாள கவுண்டர்கள் அதிமுக காப்பாற்றுவாங்க, மிக அதிக வாக்குகள் அந்த சமூகத்தில் கிடைக்கும். தென் மாவட்டத்தில் முக்கலத்தூரம் ஓட்டு போட மாட்டாங்க, பன்னீர்செல்வம் முக்கலத்தூர் கட்சியாக நடத்துறதுனால மற்ற ஜாதிகளும் ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இது எடப்பாடி பன்னீர்செல்வம் கட்சி. ஜெயலலிதாலாம் இறந்து போயிட்டாங்க, ஜெயலலிதா கட்சியெலாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. ஏன், ஜெயலலிதா இறந்ததுனால அந்த கும்பகோணத்தில் கூட ஒரு பிராமணருக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கலாமுன்னு பாசிட்டிவ் சோசியலிஸ்ட்டில் நான் பிராமணர்களுக்காகவும் பேசக்கூடியவன் தான். நான் ஒரு சில தவறான பிராமணர்களை சுப்பிரமணிய சாமி போன்றவர்களை ஆணித்தரமாக அடித்து விமர்சிக்கக்கூடியவன். அதே போல் பிராமண தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்களோட நியாயத்தையும் நான் என்றைக்கும் பேசிகிட்டு இருக்கக்கூடியவன் தான். சரி, ஜெயலலிதா தலைமையில் வந்த கட்சி பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது எல்லாரும் எஸ்சிஎஸ்டின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அவங்க இறந்த பிறகு ஒரு நடராஜை தாண்டி ஒரு கும்பகோணத்தில் கூட அந்த கட்சியில் இருக்கிறவர் கட்சிக்கு அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சிக்காகவே உழைச்சிட்டு இருக்கக்கூடியவருக்கு ஒரு டிக்கெட்டை கொடுக்கலாமே, அதை ஏன் குறி வச்சு அடிக்கணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெயலலிதா ஆனஸ்டாக நான் பாப்பாத்தி பாப்பாத்தி தான்னு ஆனஸ்டாக சொன்னாங்க. ஜெயலலிதாட்டோட நேர்மை உங்கள்கிட்ட இல்லாமல் நான் மறவர் என் கட்சி என் கையில் அந்த கட்சி கிடச்சிட்டு நான் மறவர் கட்சியாக தான் நடத்துவேன், முக்கலத்தோர் கட்சியாக தான் நடத்துவேன்னு சொல்லாமல் நீங்கள் நாசுக்காக சொல்கிறீங்க. எல்லாரும் ஜெயலலிதா கட்சின்னு நினச்சி ஓட்டு போட்டுட்டு உங்கள் உரிமையில் வந்த கட்சியை நீங்கள் நான் மறவர் கட்சியாக நடத்துவேன்னு நடத்திக்கிட்டு ஜெயலலிதா கட்சியின் ஓட்டு போடட்டுன்னு மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வர்றீங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து நான் பாராட்டுறேன், பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாவை அது மாதிரி வந்து நாடார்கள் சேர சோழ பாண்டிய மரபினர் தென்னிந்தியாவாண்ட அரச முனைவர்னு நான் முழுமையாக சொல்கிறேன். கல்லறக்கூடிய ஜாதி எங்கள் ஜாதி தான் அது. அந்த ஜாதியை சொல்லும்போது எல்லாரையும் வாடைக்க வச்ச ஜெயலலிதாவை நான் பாராட்டுறேன். எதை சொன்னாலும் ஜெயலலிதாட்ட ஒரு ஆனஸ்டி இருந்தது. எவ்வளோ ஓட்டு விழுந்தாலும் சீஃப் மினிஸ்டருக்கு தான் அங்கே ஓட்டு, எடப்பாடி தலைமைக்கு தான் ஓட்டு, உழக்கூடிய ஓட்டு எடப்பாடி தலைமைக்குள்ள ஓட்டுங்கிறது நான் இதில் பதிவு பண்ணி என்னோட ரிசல்ட் இப்படி தான் இருக்குங்கிறத நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஒரு இன்டெப்தான ஒரு ஆய்வு சார், நிறைய விஷயங்கள் இந்த 2021 களம் அந்த போலரைசேஷன் அதாவது வாக்குகள் எப்படியெல்லாம் விழும்ன்றது வந்து 2019 ஏறக்குறைய எப்படியெல்லாம் போலரைஸ் ஆச்சோ அதுவே ஏறக்குறைய இன்னமும் அப்படி வட மாவட்டம் போன்ற பகுதிகளில் இருக்குன்னு நீங்கள் உறுதிப்படுத்திருக்கீங்க. பல மாவட்ட பல தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளையும் பிரித்து ஆய்வு செய்து சொல்லியிருக்கீங்க. ரிசல்ட் நீங்கள் சொல்கிறதா கூட இருக்கலாம், பார்க்கலாம், காலம் நமக்கு வந்து பதில் சொல்லும். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு நமட்டு சிரிப்பு நக்கல் சிரிப்பெல்லாம் மாதேஷ் வந்து நான் பல நேரங்களில் பேசும்போது சொல்லியிருந்தீங்கன்னு. ஒருபோதும் நான் வந்து உங்ககிட்டருந்து நிறைய அரசியல் பாடம் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், இன்னமும் படிப்பேன், கேட்பேன். நான் அந்த லெவலில் தான் உங்களை பார்க்குறேன். எனக்கு ஒரு அரசியல் பாடம் கற்றுக் கொடுக்குற குருவாக தான் நான் பார்க்குறேன். சில நேரங்களில் சொல்லும்போது அது கொஞ்சம் வியப்படைந்து அப்படி உங்களுடைய பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி என்றைக்கும் நீங்கள் எனக்கு குரு தான், நீங்கள் அரசியல் பாடம் சொல்லிக் கொடுக்குற எனக்கு ஆசிரியர் தான். மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபிறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.